எனது பெரிய குழந்தை 6 மாதத்திற்கு படுத்த படுக்கையாக இருக்கிறது. 6 மாதம் நன்றாக இருக்கிறது. இதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா? புரிஞ்சுக்கங்க, பல வீடுகளில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க வீட்டில் 2 குழந்தை இருக்கும். முதல் குழந்தை என்ன பண்ணுன்னா 6 மாதம் படுத்த படுக்கையாக இருக்கும். 6 மாதம் நல்லாயிருக்கும். இது நான் இது வரைக்கும் ஒரு 10-15 கேஸ் பார்த்துட்டேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கங்க, அதுக்கு மிகப்பெரிய காரணங்க. அது ஃபஸ்ட்டு குழந்தைய பார்க்கும்போது தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். முதல் குழந்தை வந்தவுடனே அந்த வீட்டில் எல்லோரும் அன்பாக எடுத்து கொஞ்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்களா? அது வந்து ஜாலியாக இருக்குது. ரெண்டாவது ஒரு குழந்தை வந்தோடனே அந்த குழந்தைய விட்டுட்டு இந்த குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு என்னாகும்? ஓ, நமக்கு ஒரு போட்டி, ஒரு ஆள் வந்துருச்சா, நம்ம மேலே பாசம் இல்லையா அப்படின்னு ஏங்கி 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 அந்த சின்ன குழந்தை வந்து பெட்டில் உட்காந்தா இது போய் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கும். இது வந்து நானும் உட்காடுறேங்கோ, ஒரு சாக்லேட் வாங்கி எனக்கும் கொடுங்கோ. அதுக்கு ஜெயிக்க தெரியாது. ஏன்னா முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை ஜெயிச்சிரும். ஏன்னா சின்ன குழந்தைங்கனால விட்டு கொடுத்துருவாங்க எல்லோரும். பெரியவங்கெல்லாம் பெரியவங்க வந்து நீ விட்டுரு, ஏ பெரிய நீ பேசாமல் சொல்லி 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 அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்தோடனே அது என்ன ஆகுனா 6 மாதம் அதனால் எதுவுமே செய்ய முடியாது. 6 மாதம் குழுக்கெல்லாம் போகாது. 6 மாதம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டால் அந்த குழந்தையுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. அந்த குழந்தை சூடு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை குளிர்காலத்தில் நல்லாயிருக்கும், வெயில் காலத்தில் இந்த மாதிரி படுத்துக்கும். குளிர்ச்சி குழந்தையாக இருந்தால் குளிர்காலத்தில் படுத்துக்கும், வெயில் காலத்தில் இந்த சின்ன உட்காந்துருக்கும். இது 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கிளைமேட்டை மாறுது இல்லைங்களா, அதை பொறுத்து மாறுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் வந்து நம்மளாம் பிளான் போட்டு அந்த குழந்தைய இந்த சந்திரமுகி படம் மாதிரி அந்த குழந்தைக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும். எப்படின்னா சும்மா நடிக்கணும், ஒரு நாடகம் நடித்து அந்த சின்ன குழந்தைய விட இந்த குழந்தைக்கு தான் அன்பு அதிகங்கிற மாதிரி வீட்டில் காமிச்சு. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல வரல, ரீசன் புரிஞ்சுக்கிட்டால் நீங்களே சரி பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? சின்ன குழந்தை வீட்டில்ன்னு வச்சுங்களேன், இந்த பெரிய குழந்தை மட்டும் இருக்குன்னா அப்போது ஆக்சுவலாக சின்ன குழந்தை திட்டெல்லாம் முடியாது, நம்ம குழந்தை தான். அந்த குழந்தைகிட்ட பாரு, அந்த சின்னது வந்தனால உன்னை கவனிக்கவே முடியாமல் போச்சு, பாவம் நீன்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசி அந்த அந்த குழந்தைக்கு ஆறுதல் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போது எப்போ எது நடந்தாலும் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வாங்கி கொடுக்குறதுன்னு பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த பெரிய குழந்தைக்கு ஜலஸ் வந்துடுச்சு, அந்த ஒரு ஈகோ, அது நம்மளை விட இன்னொரு குழந்தைக்கு அன்பு அதிகமாக இருக்குங்கிற எண்ணம் தான். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி வந்து அவங்க எல்லா ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, அது பண்ணுற மாத்திரை கொடுக்குறாங்க, கடைசியில் சைக்காட்டிக் நோய், அந்த குழந்தைக்கு ஏதோ மன ரீதியாக பாதிச்சிருச்சுன்னு அதுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்றாங்க. வீட்லேயே படுத்து படுக்கையெல்லாம் இருக்குது. நான் முதல் ஒரு குழந்தை அந்த மாதிரி பார்த்தேங்க. எனக்கு அப்போல்லாம் தெரியாது, அந்த வீட்டுக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தேன், எனக்கு கண்ணுக்கு தெரியுது இதுதான் நடக்குது அப்படின்னு. ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணல, போய் உட்காந்து பார்க்குறேன், அந்த சின்ன குழந்தை பெரிய குழந்தை என்ன பண்ணுது, எதுவுமே இந்த கண்ணு பார்க்குறது என்ன பண்ணுதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போது அந்த சின்ன பெரிய குழந்தை நான் கேட்டேன், ஓப்பனாக கேட்டேன், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த தங்கச்சி பாப்பா தடைஞ்சோன்னு அப்படியே கண்ணில் தண்ணி தண்ணியாக வருது, எந்திரிச்சு ஓடுது, வீட்டுக்கு கதை சாத்திக்கிச்சு, என்ன ஒன்றும் புரிஞ்சு போச்சுன்னு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த குழந்தை போய் சொல்லிட்டுருக்கு, என்னால் முடியல அங்கிள், அப்படி அங்கிள், இப்படி அங்கிள் என்னமோ சொல்லிட்டுருந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. ஓப்பனாக உடச்ச உடனே அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டேன்ருச்சு. ஏன்னா ரீசன் அதான் தெரிஞ்சு போச்சு, அதுக்கும் தெரியும், பட் சொல்ல முடியாது, சின்ன குழந்தை பாவம் எப்படி சொல்லும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிக்கல் இருக்குங்கிறனால குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நீங்கள் அந்த ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு வியாதி வந்தால், அது இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய வியாதிகள், சைக்காட்டிக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வீட்டில் இருக்கிற அன்பு அது ஏதோ மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தந்தால் தான் குணமாகுமே தவிர, தயவுசெய்து இந்த சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க படிக்க வச்சிட்றாங்க, ஒரு முத்திரை கொடுத்துட்றாங்க, எம்ஆர் சைல்டு அது இதுன்னு ஏதோ டிஸ்ஆர்டர் புஸ்ஆர்டர் ஏதோ சொல்லி அந்த குழந்தையோட வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆர்டிசம் வாங்க, ADHDம்பாங்க, BDSDம்பாங்க, என்னமோ பேர் வச்சுருப்பாங்க, இதையாவது சொல்லிடுவாங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் உசாராக இருந்துக்குங்க.